Taste Daily. Taste the Daily. சார், கேக்குறீங்க தப்பு நினைச்சுக்காதீங்க. இன்னும் எத்தனை நாள் சார் இப்படியே இருப்பீங்க? ஏன் திடீர்னு என்ன சார்? நானும் ஒரு ரெண்டு நாளே உங்களை பார்க்குறேன். நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க. கேஸ் விஷயத்துல கூட ரொம்ப கவனமாலாம் இருக்கீங்க சார். நீங்க இந்த மாதிரி எப்போ இருக்க மாட்டீங்களா சார்? அதான் கேக்குறேன் சார். ஏதாவது சீரியஸான பிரச்சனை? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஏதோ ஒரு நெருடல் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. நான் ஸ்டாப்பா அதையே யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க. சரி, கேஸ் விஷயத்துலலாம் கவனம் இல்லாமல் தான், அதான் நம்ம பொழப்பு. அதை எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? சரி, ஆரம்பிப்போம். வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நீங்க எந்த கேஸ பார்க்கணும் சார்? சார் சார் டீ. தேங்க்யூ சார். இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் அந்த சிவநாடி கேஸ் தான் சார். லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் சார்? சிவநாடி ஜெயில் செல்லில் ரெண்டு விதமான பிளட் சாம்பிள் கிடைச்சதுனால ஜெயிலில் இருக்கிற கைதிகள் உட்பட எல்லாருடைய பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பியிருக்கேன் சார். ஓகே, அதோட ரிசல்ட்டையும் அப்படியே அந்த செல்லில் கிடைச்ச ஹேர் சாம்பிள் டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட்டையும் எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். சார் சார் சொல்லு சொல்லு, கேட்டுட்டு தான் இருக்கேன். ஜெயில் சுவரில் எழுதின ஹேண்ட் ரைட்டிங் யாரோட தான் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக ஜெயிலில் இருக்கிற எல்லாரையும் ரெண்டு வார்த்தை எழுத சொல்லி அதையும் கலெக்ட் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் சார். அது வந்தாலும் கிரிமினலை ட்ரேஸ் அவுட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். சார் சொல்லு சொல்லு, கேட்டு தான் இருக்கேன். ஆ ஆ ஓகே சார். அடுத்ததா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கிறது என்னன்னா, நாம இந்த கேஸ் விஷயமா வர வேண்டிய எல்லா டெஸ்டோட ரிப்போர்ட்டுக்காகவும் தான் காத்திருக்கோம் சார். அதெல்லாமே கிடைச்சிருச்சுன்னா நாம ஈஸியா குற்றவாளியை நெருங்கிடலாம் சார். ஓகே, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்றேன். நாம மத்தியானத்துக்கு மேலே இதை பற்றி பேசுவோம். ஓகே சார். சுபாஷ், கொஞ்சம் நேரம் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஐ நீட் சம் ஸ்பேஸ். இந்த வேலை நீயே பார்த்தியா? ஓகே சார். சார், ஏன் சார் அவர் இப்படி இருக்காரு? அதான் எனக்கும் புரியல. என்ன இல்லன்னா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. குழந்தை வேணும், குழந்தை வேணும். எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும். குழந்தைய யாராவது என்கிட்ட தூக்கிட்டு வாங்க. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை இல்லைன்னா என்ன 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 வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் அப்புறம் நான் அனாதை ஆயிடுவேன். எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும். என்ன சார், செத்து போயிடுவேன். அடம் பிடிக்கிறவ கிட்ட வேற எந்த வார்த்தையும் என்னால சொல்ல முடியல விக்ரம். எனக்கு புரியுது நீயா, யாழ்னிக்கும் இப்படி ஆயிருமோன்னு நீ பயப்படுற. எனக்கு புரியாம இல்ல. அதுக்கு நம்ம வேற ஏதாவது வழி பண்ணி கொடுக்கலாமே தவிர நம்ம குழந்தைய கொடுக்க முடியாது. அவங்களுக்கு வேணும்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்து கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம், இல்லைன்னா ஐவிஎஃப் அது இது நிறைய வழி இருக்கு.
நம்ம குழந்தைய அவளுக்குன்னு இல்லை வேற யாருக்குமே கொடுக்கனா நான் எப்படி சம்மதிப்பேன்? ஐம் சாரி, என்னால் முடியாது. சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.